வணக்கம், நான் உங்கள் அன்னபூர்ணி ராஜ்குமார். ஸோ நம்ம ஆக்சிஸில் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ நான் இங்கே போடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டிஎம்பி பேங்க்கில் நான் ஆட் பெனிஃபிஷரி கொடுத்து நம்மளோட ஆக்சிஸ் பேங்க்கை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் யூஸ்வலாக ஆட் பெனிஃபிஷரி மற்றவங்கள பண்ணுற மாதிரி தான். ஸோ ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களோட எந்த பேங்க்காக இருந்தாலும் ஓகே, ஆட் பெனிஃபிஷரி கொடுத்து நாம் இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், axis.com ஸ்டோர் அப்படின்னு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேங்க்கில் வந்துட்டு 4 hours ஆட் ஆகிடும், சில பேர்த்துக்கு ஒரு 24 hours ஆகும். axis.com ஸ்டோரை அக்கௌண்ட் நம்பரை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ மேக் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து அமௌண்ட் டைப் பண்ண போகிறேன். ஒரு மினிமமாக அமௌண்ட் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பர்பஸ், அதில் வந்து போனீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி நான் ஆக்சஸ்க்கு பண்ணிட்டு இருக்கனால ட்ரான்ஸ்ஃபர் டு ஆக்சிஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்துட்டு நம்ம யார் பேருக்கு அமௌண்ட் அனுப்புகிறோமோ அவங்க பேரை கூட. இப்போ நான் எனக்கு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனால என் பேரே நான் போட்டுக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நவ், கன்ஃபர்மேஷன் கேட்குது. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களோட ஓடிபி, நீங்கள் இந்த பாஸ்கோடை போட்டுட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததுக்கப்புறமா வந்துடும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கே நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் ரெசிப்ட் கொடுத்துட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஆப்பை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலட் ரிக்வெஸ்ட்டுக்கு உண்டான மெயின் வேலட் டிஸ்கவுண்ட் பாயிண்ட் போயிட்டு கீழே வேலட் ரிக்வெஸ்ட், ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா, கீழே இருந்து பாருங்கள், மூணாவதாக இருக்குது. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி நம்பர்ஸை நாம் டைப் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுறேன், பார்த்து பார்த்து அது மட்டும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மிஸ்டேக் இல்லாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஐடி நம்பர் போட்டாச்சு, ட்ரான்சாக்ஷன் டேட்டு. ஸோ இன்றைக்கி 11 மணிக்குள்ளே ஒரு அப்படின்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 12 மணின்னா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல் போயிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஸோ அங்கே ஸ்க்ரீன்ஷாட் காமிக்குது, இப்போ சப்மிட் கொடுத்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்னோடய வேலெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெறும் 63 இருக்குது வேலெட் பேலன்ஸ். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிடும், அந்த 1000 ரூபீஸ் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு இதில் போட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நியூ ஐடி கிரியேஷனுக்கு நீங்கள் வேலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்பெனி மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ யாரையாவது நம்பி தான் நாம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்மளே வேலட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நாமளே ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் சொல்லும்போது செல்ஃபாக ஒர்க் பண்ணலாம். ஸோ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் எல்லாருக்கும் இது ப்ரொமோட் பண்ணலாம். பாருங்கள், மை வேலெட்டில் இப்போது 1063 ஸோ வேலெட்டில் வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய ஐடிஸை க்ரியேட் பண்ணி அச்சீவராக மாறுங்க. ஆல் தி பெஸ்ட் லீடர்ஸ்.